வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வரப்போகிற ஜனவரி 28ஆம் தேதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. திமுகவுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த தேர்தல் நடக்க இருக்கு. 28ஆம் தேதி வாக்குப்பதிவு, 31ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இதில் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறாருன்னு சோசியல் மீடியாவில் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே நிறைய பேர் போட்டாங்க. அது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. என்னடா அப்படின்னு ரொம்ப வியந்து போய் நம்ம உடனே வந்து அதை தேடி பார்த்ததில் சில விஷயங்கள் தெரிய வந்தது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஒன்று, இது மாதிரி பேச்சு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்று பேச்சு எழுந்திருந்தது உண்மை. இந்த கட்சியுடைய மேல்மட்ட தலைவர்களே இந்த பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது உண்மை. உணர்ச்சி மிகுதியில் சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் போட்டிட்டால் அது நல்லாயிருக்கும், அது வந்து தலைவருடைய தொகுதியை வந்து அதுக்கப்புறம் வந்து அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்னாங்க, அதனால் சோசியல் மீடியாவில் வந்துச்சு, அதனால் பிரிண்ட் மீடியாவில் வந்துச்சு, எல்லாத்துலேயுமே அது வந்துச்சு. ஸோ அவங்க வந்து அதை பேசியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க போட்டியிட சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால், சட்டப்படி இது வந்து சாத்தியம் தான். சட்டப்படி இதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 33(7) வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் ஒரு நேரத்தில் 2 தொகுதியில் போட்டிட முடியும். அது பாராளுமன்ற தொகுதியோ சட்டமன்ற தொகுதியோ, ஒருத்தர் வந்து ஒரு நேரத்தில் 2 தொகுதியில் போட்டிட முடியும் சொல்லி சொல்லுது. அதுக்கு மேலே போட்டிட முடியாது, அவ்வளோதான் அதில் பாயிண்ட். சிட்டிங் எம்எல்ஏ எம்பி தொகுதிக்கு போட்டிட்டு பார்த்துருக்குறோம், சிட்டிங் எம்பி எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டிட்டு பார்த்துருக்குறோம், சிட்டிங் எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டிடுறது நம்ம கொஞ்சம் ஒரு வினோதமான விஷயமா இருக்கும். அதனால் வந்து ஏற்கனவே குளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் வந்து இப்போ வந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டிடுவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. லீகலாக இதில் எந்த சிக்கலும் இல்லை, சட்டப்பூர்வமாக இதற்கு எந்த தடையும் இல்லை, அவர் வந்து போட்டியிட முடியும் அவர் விரும்பினார்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 33(7) வந்து மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து 2 இதில் போட்டியிட அனுமதிக்குது. இப்போ வந்து அவர் குளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே அவர் வந்து திருவாரூர் தொகுதி எம்எல்ஏக்கான போட்டியிட முடியும். ஆனால் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, அவர் ஜெயிச்சிட்டார்னா ஒரு நேரத்தில் 2 சட்டமன்ற தொகுதிக்கான எம்எல்ஏவாக இருக்க முடியாது, 2 தொகுதிக்கான பிரதிநிதியாக இருக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணோம். அது மாதிரி தான் நம்ம வந்து பலர் வந்து பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கோம். அப்போ வந்து திரு ஸ்டாலினுடைய நிலைமை என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும். திரு ஸ்டாலின் வந்து திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுறது ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும். உணர்ச்சி மிகுதியில் வந்து ஒரு முடிவு எடுத்தாலும் கூட வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் வரணும்னு பார்வையாக இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய பதவி, அது தொகுதி, அதனால் அந்த தொகுதியில் நம்ம வந்து போட்டிட்டாதான் நம்ம தொகுதின்னு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, திரு கருணாநிதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிக்கு மேலே போட்டிட்டு இருக்காரு. குளித்தலையில் ஆரம்பித்து சேப்பாக்கம் வரைக்கும், இப்போ திருவாரூர் வரைக்கும் அவர் போட்டியிட தொழில் அண்ணாநகரில் போட்டிட்டுருக்காரு, ஆயிரமலைக்கில் போட்டிட்டு இருக்காரு, நிறைய தொழில் அந்த மாதிரி போட்டிட்டுருக்காரு. அவருக்கு வந்து அவர் தமிழ்நாட்டில் பல தொகுதியில் போட்டிடக்கூடிய தன்மை படைத்தவராக தான் இருந்திருக்கிறார். ஸோ அப்போ எந்த தொகுதி தான் எங்கள் தொகுதி வச்சுக்கோங்க. ஸோ திருவாரூர் மாவட்டம் அவர் சொந்த ஊர் இருக்கக்கூடிய தொகுதி, அந்த மாதிரிலாம் அவர் எமோஷனல் கனெக்ட் வந்து அது வந்து ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும் சொல்லி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நாளை திருவாரூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரையானால், ஒன்று அவர் வந்து குளத்தூர் அல்லது திருவாரூர் ஏதாவது ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ திருவாரூரில் போட்டிடறாருனா குளத்தூர் ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். குளத்தூர் வந்து ஒரு மாதத்தில் 10-15 நாளைக்கு மேலே அவர் அங்கே போய் அது தன்னுடைய சொந்த தொகுதி ஆக்கிட்டு அவருக்குன்னு ஒரு தனி ஃபாலோயிங் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கிட்டார். அதனால் வந்து ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து, இதுக்கு வந்து எந்த அவசியமும் இல்லை. இப்போ வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட் அங்கே போட்டாங்க அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியிலே வந்து கனிமொழி போட்டிடுவாங்களா, உதயநிதி ஸ்டாலின் போட்டிடுவாரா, டிஆர் பாலு போட்டிடுவாரா, துரைமுருகன் போட்டிடுவாரா, திரு ஸ்டாலின் அவர்கள் கேலியாக சொன்னார், நானா துரைமுருகனா டிஆர் பாலுவா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட், பெரிய கேண்டிடேட் போடுறாங்க. இல்லை திருமதி கனிமொழி போடுறாங்க அப்படின்னா, அதுவுமே அது திருமதி கனிமொழி வந்து ஒரு மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு ஃபார்ம் ஆகி செட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து திரு முரசொலி மாறன் அவர்கள் விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க வந்துருக்கிறாங்க. டெல்லியுடைய முகமாக, திமுகவுடைய டெல்லி முகமாக திருமதி கனிமொழி இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்து எம்எல்ஏ தொகுதிக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2019 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வேணால் போட்டிடலாம், பட் சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சட்டவழில் சொல்கிறாங்க. அதே மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் வருவாரான வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்துடுறேன் போட்டிட்டார்னா, திரு ஸ்டாலினுடைய மகன் போட்டிட்டார்னா, ஒரு சினிமா ஒரு பிரபலமாகவும் இருக்கிறார், அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, கருணாநிதியோடய குடும்பம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அவருடைய சொந்த தூதி அப்படிங்கிற ஒன்று இருக்கும், நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டிட வச்சா அது பொலிட்டிக்கல் லைனில் எப்படி பார்க்கப்படும்னா, திமுக
தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒரு சாதாரணமான கேண்டிடேட்டை வச்சு வெற்றி பெற முடியாது, கடுமையான போட்டி இருக்கும் என்பதை திமுக ஏற்றுக்கொண்டு விட்டதுங்கிறத காட்டும். அது அவங்களுக்கு தேவையான நம்ம திமுகவுக்கு இன்றைக்கி நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். திமுக அந்த திருவாரூர் தொகுதியில் என்ன நடக்க போது, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து பதிவுகளில் பார்ப்போம். ஆனால் திரு ஸ்டாலின், திருமதி கனிமொழி, திரு உதயநிதி ஸ்டாலின், திரு டி ஆர் பாலு, அதை மாதிரி ஒரு பெரிய கை வந்து அங்கே வந்து போட்டியிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்படின்னா, ஓ ஸோ இவ்வளோ ஒரு விஐபி கேண்டிடேட்டை போட்டால் தான் அவங்களால சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதனால் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுத் தேர்தலில் வந்து உதயநிதி ஸ்டாலின் போட்டிட்டார். 2021 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் போட்டிட்டார் அப்படின்னு, அப்போ வந்து அந்த தொகுதிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், அவர் ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிற அந்த இடத்துல பார்க்க விரும்புவாங்க. அந்த எனர்ஜி அங்கே போடுறது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை அப்படிங்கிறத திமுகவுடைய பார்வையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தற்போதைய நோக்கம் ஆட்சி மாற்றத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரைவாக கொண்டு வருது. 2021 நடக்க வேண்டிய தேர்தலை அதற்கு எவ்வளோ முன்னாடி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ முன்னாடி கொண்டு வர நல்லதுன்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் உட்பட கிட்டத்தட்ட வந்து 20 சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒன்று மட்டும்தான் நடக்குது, இன்னும் 19 ஏன் நடத்தலாம் இவங்க சண்டை போட்டிருக்காங்க. திமுக கேட்குது இல்லை, ஏதோ சூது இருக்குது, சதி இருக்குன்னு திரு ஸ்டாலினே சொல்கிறார். அப்போ இந்த ஒரு தொகுதியில் திருவாரூரில் போட்டிட்டு ஜெயிக்கிறார் அப்படின்னா, திரும்பி வந்து இதில் குளத்தூரில் ரிசைன் பண்ண ஸ்டாலின் அவர்கள் திருமதி கனிமொழி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை திருவாரூர் தொகுதியில். திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர் போட்டியிட்டாலே அதிமுகவும் திரு டி டி தினருடைய அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் ஒரு கடுமையான சவாலை போட்டியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு திமுகவை ஏற்றுக்கொண்டது போல் ஆகிவிடும் என்று சொல்கிறாங்க. அதனால் திமுகவுடைய உயர்மட்ட குடும்பத்தினுடைய பிரதிநிதிகள் போட்டிடுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய தகவல். போட்டிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம். இப்போதைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெளிவு வருது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.